ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து டேம் த்ரீ செவன்த் ஸ்டாண்டர்டில் தமிழில் இயல் த்ரீ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மலைப்பொழிவு ஃபஸ்ட்டு, அதில் வந்து சாந்தம் உடையோர் பேர் பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து அந்த ஒரு பாடலில் ஏற்றிருக்காங்க. இதில் மீனிங் பார்த்திங்கன்னா தாரணி அப்படின்னா உலகம், வேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள். இதோட இவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்தையா, இவர் வந்து கவியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னை அறிதல் அப்படிங்கிற டாபிக், அதில் வந்து அன்றைக்குத்தான் அம்மா அப்படிங்கிற பாடலை யார் ஏற்றிருக்காங்கன்னா சே பிருந்தா அவங்க. ஸோ இவங்களது கவிதை நூல்கள் என்னெல்லாம்னா மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. மகளுக்கு சொன்ன கதையில் தான் அந்த தன்னை அறிதல்ங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணியமிகு தலைவர். ஸோ யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத், முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறது அவருடைய பேர். அரபில் அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டின்னு அர்த்தம். இவர் வந்து அரசியல் வானில் கல்வியிருந்த காரியர்களை அகற்ற வந்து ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அறிஞர் அண்ணா வந்து பாடியிருக்காங்க. அடுத்தது இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு தந்தை பெரியாரும் இவங்களை பாடியிருக்காங்க. இவர் வந்து கல்லூரி அமைச்சிருக்காரு, திருச்சியில் வந்து ஜமால் முகமது கல்லூரியும் கேரளாவில் ப்ரூக் ஃபரூக் கல்லூரியும் அவர் வந்து அமைச்சிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா பயணம் அப்படிங்கிற கதையில் வந்து யார் ஏற்றிருக்காங்கன்னா பாவண்ணம். இது வந்து பிரயாணங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. இதில் இவர் வந்து வேற என்ன நூல்கள் ஏற்றிருக்காருன்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக்கப்பல், மீசைக்கார பூனை, தென் பிரயாண நூல். அவ்வளோதான் இது இவங்க ஏற்றிருக்காங்க பிரயாணம். அடுத்தது ஆகுபெயர். ஸோ இலக்கணம் பார்க்க போகிறோம். அதில் ஆகுப்பெயரில் பார்த்தீங்கன்னா ஒன்றின் பெயர் வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது, அதாவது அதுதான் நம்ம ஆகுப்பெயர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெள்ளை அடித்தான், வெள்ளை அப்படிங்கன்னா கலரை குறிக்காமல் இதில் எதில் குறிக்கினா சுண்ணாம்பை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றது வேறு ஒரு இதுக்கு ஆகி வர்றது தான் ஆகுப்பெயர். இதோட வகைகள் பார்த்தீங்கன்னா பொருளாகுப்பெயர். பொருளாகுப்பெயர் அப்படின்னா மல்லிகைங்கிறது ஒரு பொருள், மல்லிகை சூடினால் அதில் வந்து ஆனால் மல்லிகைங்கிறது அந்த பூ எதை குறிக்குது, ஒரு பூவை தான் குறிக்கும். ஸோ இது வந்து பொருளாகப் பெயருக்கு எக்ஸாம்பிள். இடவாகப் பெயர் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு வெற்றி பெற்றது, இதில் வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு இடம்தான், ஆனால் இது வந்து எதில் குறிக்குதுன்னா விளையாட்டு அணியை குறிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா காலவாகப் பெயர். இதில் பார்த்திங்கன்னா டிசம்பர் சூடினால், ஸோ டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு காலம், ஆனால் நம்ம வந்து இதில் என்ன குறிச்சிருக்காங்கன்னா மலரை குறிக்குது. அடுத்தது சினையாகப் பெயர். சினையாகப் பெயர் பார்த்திங்கன்னா தலைக்கு ஒரு பழம் கொடு, தனை அப்படிங்கிறது என்னது தலை வந்து ஒரு சினை, ஆனால் அது வந்து இது எதில் குறிக்குதுன்னா ஆள், ஒரு ஆளை குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பண்பாக பெயர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு தின்றான், இதில் வந்து இனிப்பு அப்படிங்கிறது வந்து பண்பு பெயர், ஆனால் இது வந்து இதில் எதை குறிக்குதுன்னா தின்பண்டத்தை குறிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலாக பெயர். தொழிலாளர் பெயரில் பொங்கல் உண்டான் அப்படின்ட்டு இருக்குது. பொங்கல் அப்படிங்கிறது பொங்குது அப்படிங்கிறது ஒரு தொழில், ஆனால் இந்த சென்டென்ஸில் பொங்கல்ங்கிறது வந்து ஒரு உணவை குறிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இரட்டை கிளவி அப்படின்னா என்னென்னா இப்போ விறு விறு கலகலை. ஸோ இதை வந்து தனி இப்படி ரெண்டுமே ஒரே எழுத்து ரிப்பீட் ஆகிறது தான் இரட்டை கிளவின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து விறு விறுக்கு வந்து பிரித்து பார்த்திங்கன்னா அர்த்தம் இருக்காது. அடுக்கு தொடரில் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை இல்லை பிடி பிடி, இதுக்கு பிரித்து பாருங்கள் இல்லைக்கும் அர்த்தம் இருக்குது பிடிக்கும் அர்த்தம் இருக்குது. ஸோ அர்த்தம் இருந்துச்சுன்னா அடுக்கு தொடர், அர்த்தம் இல்லைன்னா இரட்டை கிளவி.